Dr. Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. பாஜகவோட கூட்டணியில தான் நீடிக்கிறதாகவும் அவங்கள கூட்டணியை முறித்துக் கொள்ற வரைக்கும் கூட்டணியில கண்டிப்பா தொடருவோம்னு முன்னாள் முதல்வரான ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளின் கூட்டணியை அவர் வரவேற்றி இருக்கிறது முக்கியத்துவம் பெற்றிருக்கு. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மதுரையில செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்ப அவர் சொல்லும்போது மணிப்பூர்ல அமைதியை ஏற்படுத்த மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே தான் அறிக்கை வாயில கேட்டுக்கொண்டு இருந்ததையும் குறிப்பிட்டு இருக்காரு. மணிப்பூர்ல ஆதிவாசி பெண்களுக்கு நடந்தது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் தடுப்பது அந்த மாநிலத்தோட உரிய கடமையாகவும் மத்திய அரசின் கடமையாகவும் இருக்கு. நாடாளுமன்றத்துல மக்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில நாங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்க போகிறோம். திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூட்டத்துல முதல்வரா ஸ்டாலினே ஆகும் என பேசுவது பத்தி கேக்குறீங்க. இது ஸ்ரீனிவாசன் கிட்டதான் கேட்க வேண்டிய கேள்வி. என்டிஏ கூட்டணி கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பு வரல, அதனால்தான் நாங்க போகலினும் ஓபிஎஸ் சொன்னாரு. அப்ப செய்தியாளர்கள் ஒருங்கிணைப்பாளரை நீங்க தானே நடிச்சிட்டு வரீங்கன்னு கேட்டாங்க. இதுக்கு பதில் கொடுத்த ஓபிஎஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும் சொன்னாரு. மேலும் பாஜக கூட்டணியில தான் இன்னும் நீங்க இருக்கீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்டபோது பாஜகவா முறித்துக் கொள்ளும் வரைக்கும் நான் அந்த கூட்டணியில தான் தொடருவேனும் சொன்னாரு. மேலும் அமைச்சர் மீதான வழக்குகள் பத்தி கேட்டபோது அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுத்தால் அதை எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு மற்றும் கடமைனும் சொன்னாரு. கடைசியா எதிர்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்தியான்னு பெயர் வச்சது பத்தி செய்தியாளர்கள் கேட்டபோது கூட்டணிக்கு பெயர் இந்தியான்னு வச்சிருக்காங்க, அது நல்ல தலைப்பு தான், உள்ளபடி வரவேற்கிறனும் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. பாஜக கூட்டணியில தான் தான் இருக்கிறோம் சொல்லிட்டு இப்ப எதிர்கட்சிகள் கூட்டணி பத்தி ஓபிஎஸ் வரவேற்று பேசி இருக்கிறதும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி. அப்ளை நவ்.